வணக்கம் நேயர்களே, இது சக்தி பாலா ஜோதிட மையம் கும்பகோணம் வழங்கும் ஜோதிடமும் நல்வாழ்வும். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எண்கணிதம் ஜோதிடர் வாஸ்து வல்லுநர் ஜி எஸ் ராமசாமி ஐயா வந்திருக்காங்க. போன வாரம் மாதிரியே பல கேள்விகள், நேயர்கள் கேட்ட பல கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இந்த வாரமும் பல கேள்விகளுக்கு பதில் தர தயாரா இருக்காரு. வணக்கம் ஐயா. லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களெல்லாம் சென்ற வாரம் போலவே இந்த வாரமும் ரொம்ப ஆர்வத்தோட நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. சந்தோஷம். அதில் முதலாவதாக வந்து ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, அவங்க பையனுக்கு வந்து 5 வயசாகுது, இன்னும் பேச முடியல சரியா அப்படிங்கிறாங்க. நிறையா டாக்டர்கிட்ட அவங்க கன்சல்ட் பண்ணியிருக்காங்க, நிறையா கோவில்களுக்கு சென்றிருக்காங்க, நிறைய ஜோசியர்கிட்டையும் போயிருக்காங்க. இதுக்கு வந்து ஜோதிடம் வழியாக ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. பொதுவாக பையனுக்கு வந்து வாய் திக்குவாய் இருந்தது, இல்லை பேச முடியலன்னு சொன்னால், பாகிஸ்தானமான ரெண்டாம் இடத்தில் கேது தனித்து இருக்கும். அவ்வாறு இருக்கும் பொழுது அவனுக்கு பேச்சு வருவது அல்லது சரளமாக பேச வராது. இதற்கு பரிகாரமாக கேதுவுக்கு பிரீதி செய்யலாம், அல்லது திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபடலாம். சீர்காழிக்கு சென்று அங்கே தாள ஈஸ்வரர்னு ஒரு சிவன் கோயில் இருக்குது, அங்கே போய் சென்று பரிகாரம் செய்தால் இவனுக்கு பையனுக்கு பேச்சு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓ சரிங்க. இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக அவங்க கேட்டிருப்பாங்க. அடுத்ததா, இப்போ நிறைய திருமணங்கள் வந்து நின்று போறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது பொண்ணுக்கு செவ்வாதோசம் இருக்கு, இல்லை பையனுக்கு செவ்வாதோசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செவ்வாதோசம்னா முதல்ல என்னங்கய்யா? செவ்வாதோஷம்னா விஞ்ஞான ரீதியாக நம்ம சொல்ல போனால் இரத்த குரூப் சம்பந்தமான, செவ்வாய்ங்கிறது இரத்தத்துக்கு அதிபதி. ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ ரெண்டு பேருக்குமோ இரத்தம் சரியான அந்த பாசிட்டிவ் ஏங்கிறோம் பிங்கிறோம் சிங்கிறோம் இந்த மாதிரி குரூப்பு ஒத்து வரலன்னு சொன்னால் அது செவ்வாதோஷம்னு விஞ்ஞான ரீதியாக சொல்லியிருக்காங்க. ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா லக்னத்துக்கு செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாதோஷங்கிறது ஒரு பொதுவான கருத்து. இந்த செவ்வாதோஷத்துக்கு பல விதிவிலக்குகளும் உண்டு. இந்த செவ்வாதோஷம் ஒருவருக்கு இருந்து மற்றவருக்கு இல்லாமல் இருந்தால் அது செய்யக்கூடாது. இருவருக்கும் அந்த செவ்வாதோஷம் இருந்தால் செய்யலாம், இருவருக்கும் செவ்வாதோஷம் இல்லாமல் இருந்தால் செய்யலாம். செவ்வாதோஷம் நான் சொன்னேன், 2, 4, 7, 8, 12 இருந்தால் மாத்திரம் தோஷம் இல்லை. அந்த செவ்வாய் வந்து உச்சத்தில் இருந்தாலோ நீசத்தில் இருந்தாலோ ஆட்சி வீட்டில் இருந்தாலோ தோஷம் பரிகாரமாகுது. ஒரு செவ்வாய் விருச்சிக ராசியாக அல்லது லக்னமாக இருந்தால் செவ்வாதோஷம் கிடையாது. இந்த செவ்வாய் ஒருவருக்கு லக்னமோ ராசியோ கடகமோ சிம்மமோ இருந்தால் செவ்வாதோஷம் கிடையாது. இப்படி பல விதிவிலக்குகள்லாம் இருக்குது. அந்த விதிவிலக்கெல்லாம் தக்க ஜோதிடத்தை கேட்டு திருமணம் செய்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் செவ்வாதோஷங்கிறது மாத்திரம் இல்லை, மீதி பல தோஷங்கள் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும். ஓ, இப்போ வந்து திருமணங்கிறது ரெண்டு பேருக்குமே செவ்வாதோஷம் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தருக்கு இல்லைன்னா பண்ணக்கூடாது. ஓ சரிங்கய்யா. சரி, அடுத்ததான் வந்துட்டு ஒருத்தங்க வந்து இப்போதான் புதுசாக வீடு கட்டிட்டு இருக்காங்களாமா, சமையல் அறை வந்து இங்கே தான் இருக்கணும், கழிப்பிடம் வந்து இங்கே தான் இருக்கணும் அப்படின்லாம் நிறைய வாஸ்து இருக்கு இல்லைங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இப்போ புதிய வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கறது சமையல் அறை. சமையல் அறை எங்கே வைக்கிறதுங்கிறது தான் ஒரு வீட்டில், முன்னாடி வைக்கிறதா பின்னாடி வைக்கிறதா நடுவில் வைக்கிறதான்னு. இப்போ ஒவ்வொரு மனைக்கும் அக்னி மூலன்னு இருக்குது. அக்னி மூலம் வந்து கிழக்கும் தெற்கும் சேர்ந்த இடம் வந்து அக்னி மூலன்னு பேர். அந்த இடத்துல பொதுவாக சமையலர் வைப்பாங்க. இப்போ தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் சமையலர் முதல்ல வந்துடணும், அப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வீட்டில் போனதுமே சமையலர் இருந்ததுன்னா வர்றவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம், இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு வந்து அப்படின்னா வடமேற்கு மூலையில் வைக்கலாம். வடமேற்கு மூலைங்கிறது வாயு மூலை. இப்போ எல்லோரும் வந்து அடுப்பு எரிக்கையில் விறகுலாம் போட்டு இப்போ வாயு வச்சு தான் இண்டியன் கேஸை பாரத் கேஸை வச்சுருக்கோம். அது கேஸ் அது வாயுன்னு சொல்கிறோம். அந்த வாயு மூலையில் அடுப்பு வைக்கலாம், அது நல்ல இடம் தான். ஓ சரிங்க. கிழக்கு இல்லைன்னா வடமேற்கில் வந்து சமையல் அறை இருக்கிறது நல்லது. அதாவது தென்கிழக்குங்கிறது அக்னி மூலை, வடமேற்குங்கிறது வாயு மூலை. இந்த மூலையில் சமையல் அறை வைக்கலாம். சரி, கழிப்பிடம் எங்கே வைக்கிறதுங்க? இப்போ கழிப்பிடம்னு வச்சோம்னா அது வாயு மூலையில் வைக்கலாம், அல்லது வடகிழக்கு அக்னி மூலை இந்த இடம் தவிர்த்து இதே வாயு மூலையிலேயே அடுப்பாங்க. இது அடுப்படிக்கு அடுத்ததாக அதை வைக்கலாம், வாயு மூலையில் வைக்கலாம். ஓ சரிங்கய்யா. அடுத்ததாக ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, இந்த நல்ல நாள் பார்க்குறோம் நல்ல நாள் பார்க்குறோன்னு சொல்கிறாங்க, நல்ல நாள் எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நட்சத்திரம் 27 நட்சத்திரத்துல எல்லா நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம் இல்லை. அதில் பல நட்சத்திரம் வந்து
கெடுதலான நட்சத்திரம் இருக்குது. இப்போ நல்ல நட்சத்திரம்னு நம்ம பார்த்தோம்னா அசுமதி, ரோஹிணி, அதாவது பரணி கார்த்திகை கிடையாது, அசுபதி, ரோஹிணி, மிருகசீரஷமம், புனர்பூசம், பூசம், மகம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், பூராடம் கிடையாது, உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இவைகள்லாம் நல்ல நட்சத்திரம்னு பேர். நம்மளுடைய நட்சத்திரத்துலேருந்து எண்ணும் பொழுது இந்த நட்சத்திரங்கள் ஏதாவது ஒன்று இரட்டைப்படியாக வரணும். இப்போ சதயம்னு எடுத்துங்க, சதயத்துக்கு அடுத்த நட்சத்திரம் பூரட்டாதி, அது நல்ல நட்சத்திரம். மூணாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி, அது கெடுதல் செய்யும்பாங்க. நாலாவது நட்சத்திரம் ரேவதி, அஞ்சாவது நட்சத்திரம் கூடாதும்பாங்க. ஆறாவது நட்சத்திரம் உண்டு, ஏழாவது நட்சத்திரமானது வதைன்னு பேர், அதை சேர்த்துக்க மாட்டாங்க. ஒவ்வொருவர் ஒரு நல்ல காரியம் செய்யும்போது அவர்களுடைய நட்சத்திரத்திற்கு ஏற்ப அவர்களுடைய நட்சத்திரத்திலிருந்து இரட்டைப்படியாக வர நட்சத்திரத்தை கணக்கில் எடுத்துக்குவாங்க. அதை அன்னியில் அந்த நாள் வந்து நல்ல நாளான்னு பார்க்குறதுக்கு இப்போ மரண யோகம் இருக்கா, யோகம் பார்க்கணும். மரண யோகம், அமிர்த யோகம், சித்த யோகம்னு இருக்குது, அது அமிர்த யோகத்தை நீக்கணும். அதேமாரி முதல்ல சொல்லியிருக்கேன் திதின்னு சொல்லியிருக்கேன், அந்த திதியில் நல்ல திதியாக இருக்கணும். திதியில் என்ன நல்ல திதினா, இப்போ அமாவாசை எடுத்துங்க, அமாவாசை நல்ல திதி இல்லை. அடுத்தது பிரதமைன்னு பேர், அதுவும் கிடையாது. நம்ம திருதியை, திருதியை இது சேர்த்துக்கலாம், சதுர்த்தி சஷ்டி சேர்த்துக்க மாட்டாங்க, பஞ்சமி சேர்த்துக்குவாங்க, அதுக்கடுத்தது வந்து சப்தமி சேர்த்துக்குவாங்க, அஷ்டமி நவமி கிடையாது, தசமி நல்ல திதி, ஏகாதசி, துவாதசி, த்ரயோதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி சேர்க்க மாட்டாங்க. இந்த திதியும் நல்ல திதியான்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து அடுத்தது அந்த நாளில் இப்போ என்ன சொன்னோம், நட்சத்திரம் சொன்னோம், திதி சொன்னோம், யோகம் சொல்லிவிட்டோம். அடுத்ததான் அன்றைக்கு ராகுகாலம் இருக்கா, அந்த நேரத்தை பார்க்கணும், எந்த நேரத்தில் எந்த காரியம் செய்யணுங்கிறது. ராகுகாலம் இருக்கா, யமகண்டம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் தவிர்த்து ஒரு சுபகாரியம்னு சொன்னால், சூரிய உதயத்திலேருந்து 12 மணிக்குள்ளே செய்யணும். இப்போ திருமணம்னு வச்சுங்க, திருமணம், இப்போ வளையல் காப்புன்னு வச்சுங்க, வளையல் காப்பு, மீதி எந்த குடி போகிறது அப்படின்னு வச்சுங்க, அது எல்லாம் உச்சி காலத்துக்கு மிந்தி செய்யணும். இது ஏறும் பொழுதுன்னு பேர், 12 மணிக்கு மேலே இறங்கும் பொழுதுன்னு பேர். அது சூரியனும் நல்ல நிலையில் இருக்கணும், மீதி நம்ம நேரமும் ஒத்து இருக்கணும். இதுதான் நல்ல நேரம் பார்க்குறது. உச்சிக்காலம்னா எந்த நேரம்ங்க? இப்போ உச்சிக்காலம்னா 12 மணி உச்சிக்காலம், சூரியன் உச்சியில் இருக்கிற நேரம் உச்சிக்காலம்னு பேர். ஓ சரி, இப்போ நல்லறையனுங்கிறது நட்சத்திரம், யோகம், திதி மூணையும் பார்க்கணும். அப்புறம் ராகு காலமா யமகண்டமா அந்த நேரெல்லாம் பார்க்கணும். எந்த நேரத்தில் நம்ம செய்யணும், இப்போ திருமணம் பண்ணுறோம்னு வச்சுங்களா, அதுக்கு நேரமும் பார்க்கணும். இப்போ நட்சத்திரம், திதி, யோகம்லாம் வந்துவிட்டது, அதுக்கப்புறம் நேரமும் பார்க்கணும். நல்லா இருக்கா, யமகண்டம் இருக்கா, ராகு காலம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதை பார்த்து நம்ம செய்யணும், இந்த நாலு விஷயங்களையும் பார்க்கணும். ஆமாம் சரிங்க. அடுத்ததாக வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க, அது வந்து நல்ல நாட்களா இல்லை, அதில் எதுவும் செய்யக்கூடாதா? இப்போ கிராமத்து வழக்கு கல்லூக்கியில் என்ன சொல்லுவாங்கன்னா, அமாவாசை பௌர்ணமி நிறைந்த நாள், அதில் எது வேணுமாலும் செய்யலான்னு ஒரு வழக்கம் இருக்குது. ஆனால் அது நிறைந்த நாள் இல்லை, அது தோஷமான நாள். அமாவாசை என்ன என்னென்னா, சூரியனில் சந்திரன் அஸ்தங்கம் ஆகிடும். அஸ்தங்கம்னா அந்த சூரியனுக்குள்ளே அது போயிடுது, அதாவது அன்னைக்கு சந்திரனுக்கு வேல்யூ இல்லை. அன்னைக்கு சந்திரன் வேல்யூ இல்லைன்னா அந்த நட்சத்திரம், சந்திரன் நம்ம சொல்கிறது நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு வேல்யூ இல்லைன்னா அது அஸ்தமனம் ஆகிடுது. அது அந்த நட்சத்திரத்துக்கு யோகம் கிடையாது, நட்சத்திரம் யோகம் கிடையாது. அதனால தான் அமாவாசையை சேர்க்கறது இல்லை. பௌர்ணமி அப்படின்னு சொன்னால் சூரியன்லேருந்து சந்திரன் வந்து தனிப்பட்ட முறையில் இயங்குது. இப்போ ஒரு திதி அப்படின்னா சூரியனும் சந்திரனும் இணைந்தது. இப்போ பஞ்சமின்னு எடுத்துங்களேன், அதில் வந்து ஒரு ரவுண்டு போட்டோம்னா 5 பங்கு சந்திரன், மீதி 10 பங்குல உள்ளது, பாக்கி 16 பாகம். அது அது ஒரு ரவுண்டுங்கிறது 16 பாகம் அல்லது 15 பாகம்னு வச்சுருக்காங்க. அந்த ஒரு ரவுண்டை 15 பாகம் செஞ்சால் ஒரு பாகம் ஒரு தேதின்னு பேர். அதில் 5 பாகம் பஞ்சமின்னா பாக்கி வந்து 9 பாகம் சூரியனோட பாகம். அந்த ரவுண்டில் சூரியனோட பாகம் அது. இந்த இதெல்லாம் தாண்டி சந்திரன் மாட்ட தனிப்பட்ட முறையில் இயங்குவதால் அது சூரியனோட கலப்பு இல்லாததுனால அந்த பௌர்ணமியும் ஏற்ற திதியாக எடுத்துக்கொள்வதில்லை. இப்போ அமாவாசை பௌர்ணமி ரெண்டுமே வந்து நல்ல காரியங்கள் செய்ய ஏற்ற நாள் இல்லை.
தீதிகள் இல்லை. ஓ சரிங்கய்யா. அடுத்ததாக வந்து ஒரு நேயர் சொல்லியிருக்காரு, அவர் பேர் வந்து குமாரசாமி, அவர் 22/2/1996 பிறந்திருக்காரு. அவர் வந்து அவருக்கு வந்து இன்னைக்கு வேலையிலும் சரி இதுலேயும் சரி அவருக்கு வந்து சரியான முன்னேற்றம் இல்லை, அதனால அவரோட பெயரை மாற்றலாமா, அப்படி மாற்றுறதா இருந்தால் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அவர் 22/2/1996 பிறந்திருக்கார். அவருடைய பிறந்த தேதி வந்து 22, அந்த 22ங்கிறது 2 2 கூட்டம் 4, இது வந்து பிறவி எண்ணுன்னு பேர். இந்த பிறவி எண்ணு வந்து 4 இருக்குது. அந்த 22/2/1996 அப்படிங்கிறத கூட்டினோம்னா அது 31 வருது. அந்த 31 4 ஆகும். பிறவி எண்ணு 1, வாழ்வு எண்ணுன்னு பேர். அந்த வாழ்க்கை எண்ணு இருக்க அது வந்து அதுவும் 4 இருக்குது. இந்த 4ங்கிறது ராகுவோட எண், ராகுக்கு 4ன்னு எண் கொடுத்துருக்கோம். இந்த 4ல வர்ற பேர், 4ல பிறந்தவருக்கு அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா குமாரசாமின்னு வச்சுருக்காங்க. இந்த குமாரசாமியோட எண்ணெய் கூட்டினோம்னா இதுவும் வந்து 4 தான் வருது, 31 வருது. இந்த 4 4 4 வந்தாலே அது நல்லது இல்லை. பொதுவாக ஒருத்தருடைய பேர், இந்த பேரின் எண்ணெய் வந்து கூட்டுத்தொகை வந்து 4 7 8 அப்படின்னு இந்த 3 எண்ணில் வந்துன்னு வச்சுங்க, அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்காது, கஷ்டமும் நஷ்டமும் இருக்கும். அவர் வந்து இந்த பேரை மாற்றி வச்சுக்கிட்டாருன்னா நல்லாயிருக்கும். இந்த 4 4 பொறுத்தவரைக்கு சூரியனோட எண் வர்றாப்புல 1 வைக்கலாம், கூட்டுத்தொகை 1 வைக்கலாம், அல்லது சுக்கரனுடைய ஆதிக்கம் வர்ற 6 வைக்கலாம். இந்த 2 வச்சாக்க அவர் பேர் நல்ல இருக்கும், அவர் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். பொதுவாக எந்த நட்சத்திரம் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு 4 7 8 முடிகிற மாதிரி பெயர் வைக்கக்கூடாது. 4 7 8 திருமணமும் வைக்கக்கூடாது, அதுமாரி பேரும் இருக்கக்கூடாது. இந்த பேர் இருந்தாக்க அவர் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவது கஷ்டம். இந்த 4 இருந்ததுன்னா 3 4 வந்ததுன்னா ராகுவோட தாக்கம் அதிகமாக இருக்கும், அவர் பிரச்சனைகளை மாட்டிக்குவார், ஜெயிலுக்கு போகிற வாய்ப்பு கூட உண்டாகும். ஓ சரி, அதனால குமாரசாமி தீண்டலாம். குமாரசாமி மரணம் வந்து எதிர்பாராம ஆக்சிடென்டாக கூட ஆகலாம், அதனால அந்த மாதிரி பேர் இருக்கு. அதனால 4 7 8 அப்படிங்கறதுல முடியாம 1 அப்படிங்கறதுல முடிஞ்சுன்னா குமாரசாமி அப்படிங்கிற பேர் இருக்கவங்களுக்கு வாழ்க்கையை வந்து நல்லபடியா மாத்தி வச்சுக்கலாம். கூட்டுத்தொகை 6 வர்றாப்புல வச்சுக்கலாம், அது நல்லா இருக்கும். 4 7 8 தவிர மிச்சம் எது வச்சுட்டாலும் நல்லாதான் இருக்கும், பொதுவாக எல்லாருக்கும் நல்லா இருக்கும். 2 3 எதுனாலும் நல்லா வச்சுக்கலாம். ஓ சரிங்கய்யா. அடுத்ததான் வந்து இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, அவங்களோட அண்ணாவுக்கு வந்துட்டு வலது கண்ணை விட இடது கண்ணில் வந்து பார்வை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா, இதில் ஏதாவது குலதெய்வத்துக்கு ஏதாவது குறை வச்சனால தான் இந்த மாதிரி இருக்கா அப்படின்லாம் அவங்க கேட்டிருக்காங்க. குலதெய்வத்துக்கு குறை வச்சுக்கிறதுனால கண் பார்வைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. குலதெய்வத்துக்கு போனால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது ஒரு பாயிண்ட். இருந்தாலும் சூரிய சந்திரன் தான் கண்களுக்கு அறிவு, அதாவது சோம சூர்யாக்கினி லோசனை அப்படின்னு ஒரு வசனம் வரும். அதாவது சிவபெருமான் எடுத்துக்கிட்டா சோமன்னா சந்திரன், சூரியன்னா சூரியன், அக்னி இன்னும் முக்கண்ணு அவருக்கு, நெற்றி கண் வந்து அக்னி, வலது கண் வந்து சூரியன், இடது கண் வந்து சந்திரன். அப்போ எல்லாருக்குமே அதே தான், வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். இந்த வலது கண்ணும் இடது கண்ணும் நல்லா இருக்கணும்னு சொன்னால் சூரிய சந்திரர்கள் நல்லா இருந்தால், சூரியன் சந்திரன் 12 போய் மறையாமல் இருந்தால், அஸ்தமனமாகாமல் இருந்தால் கண் பார்வை நல்லாயிருக்கும். அப்படி இப்போ வலது கண் சூரியன்னா இடது கண் சந்திரன், இப்போ வலது கண் வந்து நல்லா இருக்கு இடது கண் நல்லா இல்லைன்னு சொன்னால் அது சந்திரனுக்கு அவங்க பிரீதி பண்ணணும், செஞ்சால் நல்லாயிருக்கும். சரிங்க, பரிகாரம் வந்து சந்திரனுக்கு அவங்களுக்கு செய்யணும், சந்திரனுக்கு பரிகாரம் செய்யணும். சந்திரனுக்கு வந்து கண் ஒளி அப்படிங்கிறதுனால அவர் பிறந்த நட்சத்திரத்து அன்னைக்கு அவருடைய வயசுக்கு தக்க தீமை ஏற்றிக்கிட்டே வரணும். சரி, அவருடைய பிறந்த தினத்தன்னைக்கு வந்துட்டு சந்திரனுக்கு வந்து பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு வந்துட்டு சந்திரனுக்கு நெய்வேத்தியம் செஞ்சுட்டு இருக்கணும், தீபம் தீபம் போடணும். அவருடைய வயசுக்கு எத்தனை வயசோ அத்தனை தீபம் ஏற்றணும், ஒரு பரிகாரம் ஆகும். சரிங்க, அடுத்ததான் வந்துட்டு வீட்டில் ஆள் குழாய் கிணறு வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க சமையலுக்கு இந்த இடத்துல வைக்கலாம், வாயு மூளை அக்னி மூளை அப்படின்னு கழிப்பிடத்துக்கு சொன்னீங்க, ஆள் குழாய் கிணறு வந்து எங்கே வைக்கிறது நல்லது? இப்போ கை அடிக்கிற கொம்பு வைக்கலாம், இல்லை ஆள் குழாய் கிணறும் போடலாம். அது வந்து சனி மூளைன்னு பேர்,
இந்த சனி மூலம்னா வடகிழக்கு திக்கில் இந்த மாரி நீர் வருவதற்குண்டான அமைப்பை செய்கிறது நல்லது. அதுக்கு மாறி செஞ்சால் அங்கே வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டாகும். ஓ சரிங்க. இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம பஞ்சாங்கம் பார்த்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பஞ்சாங்கம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கய்யா. அதாவது பஞ்ச அங்கம்னு பேர். இந்த ஒரு நாளுக்கு நட்சத்திரம், திதி, யோகம், காரணம் அப்படின்னு இருக்கு. அந்த அஞ்சு உறுப்புகள் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம்னு பேர். அந்த நான் அஞ்சு நல்லா இருந்தால் தான் அந்த நாள் நல்லா இருக்கும். இந்த அஞ்சை பற்றியும் தெரிவிக்கிறது தான் பஞ்சாங்கம். ஓ சரிங்க. அடுத்ததாக வந்து ஒரு நேயர் கேட்டிருக்காரு, அவருக்கு வந்து மன நிம்மதியே இல்லை, என்னால் என் குடும்பமே சேர்ந்து மொத்தமாக கஷ்டப்படுது, எவ்வளோ பரிகாரம் செஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை, இதுக்கு நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு குடும்பத்துக்கு தலைவர் தான், அவருடைய ஜாதகத்தை அவருடைய அமைப்புக்கு தக்கபடி தான் அந்த குடும்பம் இயங்குதுங்கிறது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவருடைய ஜாதகத்தில் ஆறுக்குடிய கிரகம் அப்படின்னா ஆறாம் இடத்துக்கு அதிபதியானவர், ஆறாம் இடத்துல இருப்பவர் வந்து அந்த ருண ரோக கடன் சத்ரு ஸ்தானம்னு பேர் ஆறாம். அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி இந்த லக்னாதிபதியை விட வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் அவருக்கு எப்போதும் கஷ்ட நஷ்டமாக இருக்கும். அதேமாரி பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம்னு பேர். அந்த லக்னத்துக்கு பன்னெண்டு கூடியவர் இந்த லக்னாதிபதியோட அதிகமான பலமுடன் இருந்தாலும் அந்த வரவுக்கு மிஞ்சின செலவாக போயிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆயுள் ஸ்தானம், இந்த கடன் சத்ரு அப்படிங்கிற ஒரு அஷ்டமஸ்தானம் இருக்குது. அந்த எட்டுக்குரிய கிரகம் வந்து அதுவும் நல்லா இல்லாட்டி போனால், அதுவும் நல்லா இருந்து லக்னாதிபதி அதிகமாக இருந்தால் எப்போதுமே சண்டை, சச்சரவு, பிரச்சனை, கோர்ட்டு, வியாஜ்யம் அப்படின்னு இருக்கும். இந்த மூணு இடத்துக்கு அதிபதி யார், ஆறுக்குடையவன், எட்டுக்குடையவன், பன்னெண்டுக்குடையவன், இவர்களுக்கு ஒரு பரிகாரம் செய்யணும். இவர்களுக்கு யாராருன்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சாக்கா ஓரளவு மனசின் நிம்மதி வரும். சரிங்க. இந்த பரிகாரங்கள்லாம் சரியாக செய்யும் போது அவங்களோட மனது நிம்மதியாக நிம்மதியாகும். ஏன்னா வீட்டில் இப்போ கடன் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்க, ருண விமோசன சுவாமின்னு இருக்குது, அது செய்யலாம். இப்போ கடனுக்கு செய்யலாம், அதுமாரி வியாதிக்கு செய்யலாம். கடன் வியாதியை கொடுக்குற கிரகங்கள் வந்து சனியும் செவ்வாயும் தான். அந்த செவ்வாய்க்கு பிரீதி செய்யலாம். செவ்வாய் சனி தான் இந்த பிரச்சனைக்கு ஆரம்பகர்த்தா, காரணகர்த்தா. அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சிட்டு இருந்தா செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை விரதம் இருக்கிறது, கோயிலுக்கு போறது வச்சிருந்தாலே அந்த பிரச்சனை மன நிம்மதி கிடைக்கும். அடுத்ததான் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரே நட்சத்திரத்துல இருக்க ரெண்டு பேர் வந்து திருமணம் செஞ்சு கொள்ளலாமா, அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குமா? இப்போ இந்த 27 நட்சத்திரத்துல ஒரே நட்சத்திரத்துல திருமணம் செய்யறதுங்கிறது ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னு வரும். திருமணத்தை தசைவித பொருத்தங்கள்ல ரஜ்ஜுன்னு ஒன்று உண்டு. ரஜ்ஜுன்னு என்னன்னா மாங்கல்ய பொருத்தம்னு பேர். ஒரே நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த ரஜ்ஜி பொருத்தம் இல்லைன்னு சொன்னால் திருமணம் செய்யறது தவறு அப்படின்னு வச்சுருப்பாங்க. இப்போ ஒரே நட்சத்திரம் அதில் சில விதிவிலக்கு இருக்குது. இப்போ ரோஹிணி நட்சத்திரம், திருவாதிர நட்சத்திரம், மிருகசி நட்சத்திரம், சிவாதி நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களில் பிறந்த பெண்ணும் பையனும் திருமணம் செய்து கொள்ளலாம். மீதி உள்ள நட்சத்திரத்தில் பிறந்த பையனும் அதே நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணும் திருமணம் செய்யக்கூடாது. ஓ சரிங்க. இப்போ என்ன நட்சத்திரம் சொன்னீங்க, திருவாதிரை, மிருகசீரிடம், அதாவது ரோஹிணி, திருவாதிரை, மிருகசீரிஷபம், அப்புறம் சுவாதி, இந்த மாதிரி நட்சத்திரம், இதுல இருக்கவங்க திருவோணம், இந்த நட்சத்திரத்துல இருக்கவங்க மட்டும் அவங்க அதே நட்சத்திரத்துல பொண்ணையும் பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம், அது தோஷம் இல்லை. மீதி நட்சத்திரங்கள்ல உள்ள பையனோ பொண்ணோ ஒரே நட்சத்திரத்துல உள்ளவங்களா இருந்தா திருமணம் செய்து கொள்வது தவறுன்னு இருக்கு. ஓ சரிங்க. அவங்க ஏதாவது பரிகாரம் பண்ணிக்கலாமா? பரிகாரம் பண்ண முடியாது, இதுக்கு பரிகாரம் இல்லை. சரிங்க. அடுத்ததா வந்துட்டு குளிகை நேரம் அப்படின்னா என்னங்கய்யா? இப்போ குளிகைங்கிறது சனியோட புத்திரன் குளிகன்னு பேர். இப்போ நவகிரகங்கள் வந்து 9 இருக்கு. அந்த 9க்கும் 9 கிரகங்கள்னு உபகிரகங்கள்னு ஒன்று இருக்கு. அந்த உபகிரகங்களில் வந்து சனிக்கு டைட்டன் அப்படிங்கிறது ஒரு உபகிரகம் இருக்கு. அது குளிகன் புத்திரன், சனியோட புத்திரன் குளிகன்னு பேர். அந்த குளிகன் நேரத்தில் நல்ல காரியம் செய்யலாம், ஆனால் கெடுதல் காரியங்கள், இப்போ
ஒருத்தர் இறந்து போயிட்டார்னு வச்சுங்க, அவரை எடுப்பதோ இல்லை அவருக்கு சடங்கு செய்வதோ இல்லை திதி கொடுப்பதோ அந்த குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது. இந்த குளிகைங்கிறது விருத்தியாகும் நேரம்னு பேர். அதுவும் 1.5 மணி நேரம், இப்போ ராகுகாலம் என்ற மாரி குளிகையும் 1.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு இருக்கும். அதில் சுபகாரியங்கள் செய்யலாம், அசுபகாரியங்கள் செய்யக்கூடாது. ஆனால் ராகுகாலம் யமகண்டத்தில் அசுபகாரியம் செய்யலாம், ஆனால் சுபகாரியம் செய்யக்கூடாது. வித்தியாசம். ஓ சரிங்க. அடுத்ததாக வந்துட்டு இந்த பித்ருக்களுக்கு வந்துட்டு நம்ம தவசம் கொடுக்குறோம் இல்லைங்க, அது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று தானா? அது பித்ருக்கள் அவசியம்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்கார். தெய்வம் நீத்தார் கடன், நீத்தார் கடன் அது பேர். நீத்தார் கடன்னா இறந்து போனவர்கள், உயிரை விட்டு நீங்கியவர்கள், அது நீத்தார் கடன் செய்ய வேணும்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்கார். பித்திருக்கள் என்பவர்கள் நம்முடைய தகப்பனார் தாயாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம். இவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் மேலுலகம் சொல்கிறான், சென்று அங்கே போய் அவங்க பாபுண்ணியத்துக்கு ஏற்ப அங்கே கஷ்டப்படுவதோ சுகப்படுவதோ இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ கடவுளுக்கு எப்படி நம்ம நைவேத்தியம் பண்ணுறோமோ, குலதெய்வத்துக்கு எப்படி ஒரு வருஷத்துக்கு ஒரு தரமாவது போகிறோமோ, அதேமாரி நீத்தார் எந்த திதியில் எந்த மாதத்தில் எந்த திதியில் இறந்து போனாங்களோ அந்த திதியில் அவருக்கு திதி கொடுப்பது ரொம்ப முக்கியமானது. அப்பொழுதுதான் அவர்கள் மனமகிழ்ந்து நமக்கு ஆசீர்வாதம் செய்வாங்க அப்படின்னு இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், அவசியமானது. ஓ சரிங்க. அடுத்ததாக வந்து இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னா என்னங்கய்யா? அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் சந்திரன் வந்து 8ல் வரும்பொழுது சந்திர அஷ்டமம், அஷ்டமம்னா 8. நம்ம ராசியிலேருந்து 8வது ராசிக்கு சந்திரன் வந்தால் அது சந்திராஷ்டமம்னு பேர். அந்த இப்போ ரிஷபராசின்னு வச்சுக்கலாம், ரிஷபராசிக்கு 8வது ராசி வந்து தனுர் ராசி. அந்த தனுர் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம்னு பேர். அந்த சந்திராஷ்டம் ஏன் தீங்குன்னு நம்ம சொல்கிறோம்னா, ஒவ்வொரு அந்த ரிஷபராசியிலேருந்து சந்திரன் வந்து வெகு தூரத்தில் இருக்குது. அப்போ சந்திரன் வெகு தூரத்தில் இருந்தால் சந்திரன் வந்து யாருன்னு சொல்கிறோம், மனோகாரகன் புத்திகாரகனுங்கிறோம். அந்த சமயத்தில் நம்முடைய மனசு புத்தி ஒரு நல்ல விஷயங்களை தீர்மானிக்க முடியாத அளவு ஒரு குழப்பமாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம எடுக்கிற முடிவு வந்து தவறானதாக இருக்கும். அதற்காக தான் சந்திராஷ்டம நேரங்களில் புதுசாக எக்ரிமெண்ட்டு போடக்கூடாது, புதுசாக ஒரு ஊருக்கு போகக்கூடாது. முக்கியமான தவிர்க்க முடியாத வேலையாக இருந்தால் செய்யலாம் என்று இருக்கிறது. ஓ சரிங்க. அடுத்ததான் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, அவர் திருவாதிரை நட்சத்திரம், அவர் வந்து அவங்க குலத்தை தொழிலான அந்த வெள்ளி பாத்திரங்கள் செய்கிற தொழிலை வந்து செஞ்சிட்ருக்காராம், அதில் வந்து பெருசாக ஒரு பலன் கிடைக்கல. அப்போ வேற ஏதாவது தொழில் மாற்றலாமா, இல்லை இந்த தொழிலில் வந்து எனக்கு நிறைய வருமானம் கிடைக்க ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒரு ஒரு உலகத்துக்கு அதிபதி. உலோகம் அப்படின்னா மெட்டல், அந்த மெட்டல் அதாவது சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, பித்தளைக்கு அதிபதி. இப்போ குருன்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்க, இந்த பவுனுக்கு அதிபதி வந்து குரு. சுக்கரன் எடுத்துக்கிட்டோம்னா வெள்ளிக்கு அதிபதி சுக்கரன். இவரோட ஜாதகத்தில் வெள்ளி நீசமாகவோ அஸ்தமனமாகவோ இருந்துன்னு வச்சுங்க, இவர் வெள்ளி வேலை செஞ்சால் லாபம் வராது. அந்த சுக்கரன் வந்து நல்லா இருந்துன்னு சொன்னால் செய்யலாம். அவர் ஜாதகத்தை பார்த்து சுக்கரன் நீசமாக இருக்குது, சூரியனோட அஸ்தமனமாக இருக்குது, அது பாபக்கரங்களால் பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிந்து கொண்டு அப்படி இருந்தாக்கா இவர் வெள்ளி வேலையை செய்யக்கூடாது, வேறு வேலையை செய்யணும், செஞ்சால் நஷ்டம்தான் வரும். சரிங்கய்யா. இவ்வளோ நேரம் நம்மளுடைய நேர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஐயா ரொம்ப தெளிவாக பதில் சொன்னார், ரொம்ப நன்றி ஐயா. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் வரும் வாரம் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பல்வேறு கேள்விகளுடன் நம்மளுடைய ஐயா அவர்கள் பதில் சொல்ல காத்திருக்காரு. உங்களுடைய கேள்விகளை எல்லாம் எழுதி அனுப்பலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பூர்ணகலா. நன்றி, வணக்கம். வணக்கம்.